வணக்கம். கருங்காலி மரத்தை பயன்படுத்தி நம்முடைய உடல் நலம், மனநலம் காக்கவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். அதோட ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லி பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு முறையும் வந்து இந்த பதிவில் நாம் சொல்ல போகிறோம். இன்றைய காலகட்டங்களில் கருங்காலி மரம் ஒரு அரிதான மரமாக தான் காணப்படுது. ஆனால் பழங்காலங்களில் கருங்காலி மரங்கள் வந்து அதிக அளவில் காணப்பட்டதால் அதனுடைய பயன்பாடுகளும் வந்து அதிகமாக தான் இருந்தது. கருங்காலி மரம் மின் கதிர்வீச்சுகளை தன்னுள்ள சேமிக்கும் திறன் கொண்டது. அதனால தான் கோவில் கோபுரங்கள் மேலே இருக்கக்கூடிய கலசங்களில் சில பொருட்களை போடுவாங்க. அதில் வந்து இந்த கருங்காலி கட்டைகளையும் போட்டு வைப்பாங்க. இதனால் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இடி மின்னல் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இந்த கலசங்கள் கவசங்களாகவே மாறி பாதுகாக்கும். கருங்காலி இருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு விபத்துக்கள் எதுவும் ஏற்படாமலும் இந்த கருங்காலி பாதுகாக்கும். ஏன்னா அந்த கருங்காலி இருக்கக்கூடிய இடத்துல நேர்மறையான அதிர்வுகள் வந்து அதிகமாக காணப்படும். கருங்காலி மரத்தில் உறுதித்தன்மை அதிகமாக காணப்படும். அதனால தான் மரம் வெட்ட பயன்படுத்தக்கூடிய கோடாரி கூட இந்த கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். கோடாரி பயன்படுத்தி மரத்தை வெட்டும்போது எந்த அசம்பாவிதங்களும் நிகழாமலும் இந்த கருங்காலி பாதுகாக்கும். இந்த மரம் மருத்துவத்தன்மைகளும் அதிகமாக காணப்பட்டு உறுதியாகவும் இருப்பதால் அந்த காலத்தில் உணவுப் பொருட்களை இடிக்க பயன்படுத்தக்கூடிய உலக்கையும் இந்த மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். இந்த உலக்கை உணவுப் பொருட்களை இடிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் பூ பெய்தும் போது அவங்களுடைய பாதுகாப்புக்காக கருங்காலி மரத்தாலான உலக்கையை வந்து அவங்களோட பக்கத்தில் வந்து போட்டு வைப்பாங்க. அது மாதிரி ஈமச்சடங்குகள் முடித்து திரும்பி வரும்போது வாசலில் இந்த உலக்கையை போட்டு வச்சு அந்த உலக்கையை தாண்டிட்டு தான் வந்து வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுடைய பின்னால் தீய சக்திகள் வரும்போது அந்த உலக்கையை தாண்டும்போது அந்த உலக்கையோடைய அந்த தீய சக்திகள் நின்றும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அந்த தீய சக்திகள் நுழையாது என்பதற்காக இது போன்ற வழக்கம் வந்து அந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு. இப்போ வந்து உலக்கை வந்து நம்ம யார் வீட்லேயும் இருக்கிறதில்ல. ஆனால் ஒரு சில வீடுகளில் வந்து இந்த முறையை வந்து பின்பற்றிட்டு தான் இருக்கிறாங்க. பழங்காலங்களில் நிலைவாசல் கதவுகள் கூட கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டு இருக்கும். வீட்டில் இருக்கிற அலங்கார பொருட்களும் வந்து கருங்காலி மரத்தால் செஞ்சுருப்பாங்க. வாக்கிங் ஸ்டிக் வந்து அந்த கால முதியவர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த வாக்கிங் ஸ்டிக்கோட கைப்பிடி வந்து கருங்காலியில் செய்யப்பட்டதாக இருக்கும். குழந்தைகள் விளையாட பயன்படுத்தக்கூடிய மரப்பாச்சி பொம்மை விளையாட்டு பொருட்கள்லாம் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். இந்த பொம்மைகளை குழந்தைகள் கடித்து விளையாடும் போது அந்த கருங்காலியோட மருத்துவ பயன்கள் வந்து அந்த குழந்தைகளை சேரும். அது மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த திருஷ்டி தோஷங்களும் கூட ஏற்படாது. இந்த அரிதான கருங்காலி மரம் வந்து இப்போது பல்வேறு வடிவங்களில் நமக்கு வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் பூஜா பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்லேயும் கிடைக்குது. அது ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து வாங்கணும். ஒரிஜினல் தானா நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு எளிய முறையை பற்றி இந்த பதிவில் வந்து கடைசியாக சொல்லியிருக்கோம். தவறாமல் பாருங்கள். கருங்காலி மரத்தை பூஜையில் வைத்து வணங்கக்கூடிய மாதிரி கடவுள் உருவ சிலைகள், வேல் இந்த மாதிரி வந்து கிடைக்குது. நாம் அணிந்து கொள்ளக்கூடிய மாலைகள், கை செயின், கீ செயின் போன்றவற்றிலையும் இந்த கருங்காலி வந்து கிடைக்குது. கருங்காலியால் செய்யப்பட்ட அணிகலன்களை ஆண்கள் பெண்கள் என்ற பேதமின்றி அனைவரும் வந்து அணியலாம். இப்படி அணிவதால் உடம்பில் இருக்கிற கெட்ட சக்திகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை வந்து கட்டுப்படுத்தும். நோய், திருஷ்டி தோஷம் போன்றவையும் ஏற்படாமல் இந்த கருங்காலி நம்ம வந்து பாதுகாக்கும். கருங்காலி மரமானது செவ்வாய் கிரகத்துக்கு உரிய மரம். இதை வந்து நாம் பயன்படுத்துவதால் செவ்வாய் கிரகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். செவ்வாய் தோஷம் இருப்பதால் திருமண தடைகள்லாம் இருக்கிறவங்க கருங்காலியில் செய்யப்பட்ட அணிகலன்களை அணியும்போது செவ்வாய் தோஷம் விலகி அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கருங்காலி குளிர்ச்சி தன்மை கொண்டது. அதனால் உடலுக்கு வலிமையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கருங்காலி பயன்படும். நாம் குளிக்க பயன்படுத்தக்கூடிய நீரில் கருங்காலி கட்டையை ஒரு 5 நிமிடங்கள் போட்டு வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கருப்பு நிறம் வந்து அந்த நீரில் இறங்கி சக்தி கொண்டதாக இருக்கும். அந்த நீர் அதை குளிக்க பயன்படுத்தும் போது
நம் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கும். குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த கருங்காலி நீக்குவதால் ஆண்களும் பெண்களும் இதை பயன்படுத்தும் போது குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நீங்கும். கருங்காலியால் செய்யப்பட்ட அணிகலன்களை நாம் அணிந்து கொள்வதாலும் கருங்காலி கட்டையை நம்ம குளிக்கிற நீரில் போட்டு பயன்படுத்துகிறதாலையும் உடலில் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு ஏற்படும். கருங்காலியை நம்ம அணிஞ்சிருக்கும் போது கோபங்கள் வந்து கொஞ்சமாக குறைந்திருக்கத கூட நம்ம உணர முடியும். மன பயத்தையும் கூட இந்த கருங்காலி நீக்கும். சில குழந்தைகள் திக்கி திக்கி பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கருங்காலியில் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிய செய்யும்போது அவர்களுடைய பேச்சு திறமை வந்து நன்றாகும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல கருங்காலியை ஏதாவது ஒரு ரூபத்தில் நாம் பயன்படுத்தும்போது தொழில் விருத்தி உண்டாகும். ஏன்னா அந்த கருங்காலி நேர்மறையான விஷயங்களை அதிகமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது. நம்முடைய வாகனங்களில் கருங்காலியை பயன்படுத்தும் போது விபத்துக்கள் ஏற்படுவது வந்து தடுக்கப்படும். கருங்காலி அணிகலன்களை நாம் அணிந்திருக்கும் போது உடலின் இரத்த ஓட்டத்தை வந்து சுத்தப்படுத்தும், ஜீரண சக்தியை அதிகரித்து பசியை வந்து தூண்டும் திறனும் வந்து இதற்கு இருக்குது. பெண்கள் வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் இருந்தால் இந்த கருங்காலியை வந்து பயன்படுத்தலாம். நமது பூஜை அறையில் குலதெய்வ படம் வச்சுருந்தோன்னா இந்த கருங்காலி கட்டை மேலே அந்த குலதெய்வ படத்தை வச்சு வழிபடும் போது தெய்வத்தோட அருள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். குலதெய்வம் மட்டும் இல்லை, நம்முடைய இஷ்ட தெய்வ படங்கள் அல்லது உருவ சிலைகளையும் கருங்காலி கட்டை கிடச்சதுன்னா அந்த கட்டை மேலே வச்சு நம்ம பூஜை செய்யும்போது தெய்வ சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்கும். நாம் பயன்படுத்தும் கருங்காலி அணிகலன்களை மாதம் ஒரு முறை வந்து சுத்தம் செய்து வச்சுக்கணும். ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி இதுக்குன்னு தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கணும். மாதம் ஒரு முறை சிறிதளவு நீரில் பன்னீர் கொஞ்சம் விட்டு இந்த பொடியை ஒரு சிட்டிகை அளவு போட்டுட்டு நம்ம அணிந்திருக்கக்கூடிய கருங்காலி அணிகலன்களை அதில் போட்டு லேசாக அலசி எடுத்து நல்லா தொடச்சிட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்து நம்ம மறுமுறை வந்து பயன்படுத்தணும். கடைசியாக நம்ம இப்போ நம்ம வைத்திருக்கக்கூடிய கருங்காலி ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணக்கூடிய ஒரு எளிய முறையை வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துருக்கிறேன். இது கருங்காலி கட்டை. மரம் எப்போதுமே வந்து தண்ணீரில் மிதக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஆனால் இந்த கருங்காலி கட்டையானது நம்ம தண்ணீரில் போட்டோன்னு அடியில் போயிடும், மிதக்கக்கூடாது. ஒரு வீட்டு அலங்கார பொருளும் கருங்காலியால் செய்யப்பட்டது. இதையும் நான் தண்ணீரில் போடும்போது அது மிதக்காமல் தண்ணீருக்குள்ளே போயிடும். கருங்காலி இது போல் தண்ணீருக்கு அடியில் போயிடுச்சுன்னா இது வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நாம் கருங்காலி மாலைகள்லாம் வாங்கும்போது அதில் வந்து மெட்டல் சேர்த்து கோர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து தண்ணிக்குள்ளே போயிடும். அந்த சமயத்தில் நம்ம எப்படி அதை வந்து பரிசோதனை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாலை எடுத்திருக்கேன். இந்த மாலை வந்து ஸ்படிகமும் கருங்காலியும் இணைஞ்சு மெட்டலில் வந்து கோர்த்துருக்குறாங்க. இதை தண்ணிக்குள்ளே போட்டோம்னா கண்டிப்பாக அடியில் தான் போய் நிற்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து கருங்காலி கட்டையை வந்து நம்ம உரசி பார்க்கணும். உரசும்போது மேலேருந்து கீழே வரைய ஒரே நிறமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கருங்காலி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் போலியானதாக இருந்தால் மேலே வந்து கருப்பாகவும் நம்ம உள்ளே தேய்க்கும்போது வெளிர் நிறத்துலேயும் வந்துடும். அந்த மாதிரி இருந்தால் அது போலியான கருங்காலி அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கலாம். கருங்காலி நல்ல கருமை நிறத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, லேசான ப்ரௌன் நிறத்தில் கூட இருக்கும். நல்ல முற்றிய கட்டையாக இருந்தால் நல்ல கருப்பாக கிடைக்கும். கொஞ்சம் இளம் கட்டைகளாக இருந்தால் இந்த மாதிரி லேசான ப்ரௌன் நிறத்தில் காணப்படும். கருங்காலியை இந்த மாதிரி பரிசோதனை பண்ணி பாருங்கள். நம்பகமான இடத்துலருந்து வாங்கி பயன்படுத்துங்க. இந்த பதிவில் பலருக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கோம். இது உங்கள் நண்பர்களையும் போய் சேர ஷேர் பண்ணுங்கள். நன்றி.